முகமது பின் துக்ளக்கின் ஆட்சியின் போது தௌலதாபாத்தில் கழகம் ஒன்று வெடித்தது. அதாவது இப்போ ஒரு அரசர் ஆட்சி செஞ்சிட்ருக்கார், முகமது பின் துக்ளக்கே ஆட்சி செஞ்சிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய ஆட்சியப்போ ஒரு கழகம் வெடிக்குது. அப்போ அரசர் என்ன பண்ணுவார், அந்த கழகத்து மேலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். டோட்டலாக அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் இருக்கும். அதன் விளைவாக இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா, அலாவுதீன் பாமன் ஷா அப்படிங்கிறவர் பாமனி சுல்தானியத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டார். இந்த பிரச்சனையை வச்சு அதை வச்சு அப்படியே வந்து பாமனி சுல்தானியம் அப்படின்னு புதுசாக ஒரு அரசை வந்து அலாவுதீன் பாமன் ஷா உருவாக்கிட்டார். எப்போன்னா கிபி 1347 பாமனி சுல்தானியத்தை அலாவுதீன் பாமன் ஷா உருவாக்கிட்டார். பிடார் இந்த வரசின் தலைநகரம் ஆணுச்சு. பாமனி சுல்தானத்தினுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா பிடார் அப்படிங்கிறதா பாமனி சுல்தானத்தினுடைய தலைநகரம். பாமனி சுல்தானியம் சுமார் 150 ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சி இருந்துச்சு. அதற்கு காரணம் மக்களிடையே மதிப்பு பெற்றிருந்த அரசியல் மேதையும் விசுவாசமிக்க அமைச்சருமான முகமது காவான் என்பவரின் சிறந்த நிர்வாகம் ஆகும். அதாவது இப்போ ஒரு ஊர் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் ஒரு 4 பேராக நல்லா இருப்பாங்க, அந்த 4 பேருனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் முழுக்க கெட்டவனாக இருந்துட்டு போதும், அதில் ஒரு 4 பேர் நல்லவனாக இருப்பான் பார்த்தியா அவன் போதும் அந்த ஊர் நல்லா இருக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இந்த பாமனி சுல்தானியம் 150 ஆண்டு காலம் நிலைத்திருந்தது. என்ன காரணம் அப்படின்னா மக்களிடையே மதிப்பு பெற்றிருந்த அரசியல் மேதையும் விசுவாசமான அமைச்சருமான முகமது காவான் அப்படிங்கிறவருடைய சிறந்த நிர்வாகத்தினால தான். சரிங்களா, அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக இருந்தாலும் ஒரே ஒருத்தருடைய நிர்வாகம் நல்லா இருந்தது அப்படின்னா மக்களுக்கு அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருமா? அப்போ மக்களுக்கு அபிப்பிராயம் வந்துருச்சுன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசு நல்ல அரசாக இருக்கும். அதான் சொல்கிறேன், இந்த பாமனி அரசு 150 ஆண்டு காலம் நிலைத்திருந்ததுக்கு காரணம் யாருன்னா முகமது காவான் அப்படின்ற ஒரு அமைச்சர். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இறப்புக்கு பின்னர் பல ஆளுநர்கள் தங்களை சுதந்திர அரசர்களாக அறிவித்துக் கொண்டனர். இந்த நல்ல நிர்வாகம் செய்கிற முகமது காவான் அப்படின்ற அமைச்சர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய இறப்பிற்கு அப்புறமா பல ஆளுநர்கள் தங்களை சுதந்திர அரசர்களாக அறிவிச்சுக்கிட்டாங்க. அதாவது இந்த ஆளுநர்கள்லாம் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய அரசு இருக்கும், அந்த பெரிய அரசை அரசரால் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியாது. அதனால் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுநர்களை வந்து நியமிப்பாங்க. அந்த ஆளுநர்கள் அந்த பகுதியை வந்து கண்காணித்து அரசருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அரசர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளுநர்கள் செய்வாங்க. இப்போ இந்த அரசு ஆளுநர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தனக்கு மேலே ஒரு ஆள் இல்லை, அவங்களுடைய வந்து அவங்கள வந்து கட்டி மேய்க்கிறது ஒரு ஆள் இல்லைன்னு உடனே அவங்கள அவங்களே ராஜாவாக நினச்சிக்கிட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆளுநர்கள் தங்களை சுதந்திர அரசர்களாகவே அறிவிச்சுக்கிட்டாங்க. இவங்களை வந்து ஆளுநர்கள் தான், ஆனால் இவங்களை வந்து நான் தான் அரசன். ஏன்னா அந்த பகுதிக்கு ஆளுநர்னா அவருடைய சவுண்டு அதிகமாக இருக்கும், அரசர் எப்பயாவது தான் வருவார் இல்லைங்களா, அவரே வந்து பார்த்திங்கன்னா அரசராக அறிவிச்சுக்கிட்டாங்க.